தமிழ் சினிமாவில பல இளைஞர்களோட கனவு கன்னியா திகழ்ந்தவங்க தான் நடிகை நமிதா சினிமாவில அறிமுகமான கொஞ்ச நாள்லயே பல ரசிகர்களை தன்வசம் ஈர்த்து வச்சாங்க எல்லா ரசிகர்களையும் இவங்க மச்சான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதுனால இவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் உருவானாங்க இவங்க மச்சான்னு சொல்லி அழைக்கிறதுக்காகவே நமிதாவை பார்க்குறதுக்கு கூட்டம் கூட்டமாக அலைமோத ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்தாங்க நடிகை நமிதா பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க இவங்க முதன் முதலாக விஜயகாந்த் நடித்த எங்கள் அண்ணா அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக தான் அறிமுகமானாங்க அதை தொடர்ந்து விஜய் அஜித் விஜயகாந்த் சரத்குமார் சத்யராஜன்னு சொல்லி பல முன்னணி நடிகர்கள் கூட நடிக்க ஆரம்பித்தாங்க நடிகை நமிதாவுக்குன்னு ஒரு தனிப்புகள் வந்து சேர்ந்ததுன்னே சொல்லலாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி இவரோட காதலனான வீரேந்திர சௌத்ரி அப்படின்ற ஒரு நபரை திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க நடிகை நமிதாவுக்கு திருமணத்துக்கு அப்புறமா சினிமா வாய்ப்பு பெருசாக எதுவுமே கிடைக்கல சினிமா வாய்ப்பை தேடி அலைஞ்சிட்டு வந்தாங்க அவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கலன்னு தான் சொல்ல முடியும் ஆனால் இருந்தாலும் நமிதாவுக்கு இருந்த ரசிகர்கள் தான் சொல்ல முடியும் ஏன்னா சோசியல் மீடியாவில் அவ்வப்போது தன்னோட கணவர் கூட சேர்ந்து புகைப்படங்களை பதிவிட ஆரம்பிச்சாங்க சில கவர்ச்சி மகிழ்ச்சியான புகைப்படங்களை பதிவிட ஆரம்பிச்சாங்க சினிமாவில் உச்சகட்ட கவர்ச்சியில் நடிகை நமிதா நடிச்சதுனால அவங்களுக்குன்னு அதிகமான ரசிகர்கள் உருவானாங்க நடிகை நமிதா பட வாய்ப்புகளை தேடிட்டு இருந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு கிடைச்சதோ பிக் பாஸ்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு தான் சரி பிக் பாஸ்ல கலந்துகிட்டதுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கும்னு நினைச்சாங்க ஆனால் பட வாய்ப்புகள் சுத்தமாக கிடைக்கலன்னு தான் சொல்ல முடியும் விஜய் டிவியில் சில நிகழ்ச்சிகளில் ஜட்ஜாவும் கலந்துக்கிட்டாங்க நடிகை நமிதா இப்போ புதிய படம் ஒன்றுல கமிட் ஆயிருக்காங்க அந்த திரைப்படத்தை ஸ்ரீ மகேஷ் இயக்கிறாரு அந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளரான வாராகி கொடூரமான வில்லனாவும் நடிக்கிறாரு இவர்களோட சேர்ந்து மனோபாலா மாரிமுத்து அப்புக்குட்டி நாடோடிகள் கோபால் ஜாகுவார் தங்கம்னு சொல்லி பல பிரபலங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த திரைப்படத்துக்காக நடிகை நமிதா பத்து கிலோ உடல் எடையை குறைச்சிருக்காங்க இந்த தான் சோசியல் மீடியாவில் இப்போ ஒரு புகைப்படத்தை பதிவிட்டிருக்காங்க தன்னோட கணவர் வீரேத்திர சௌத்ரி மேலே குப்பரை படுக்க போட்டு நமிதா அவர் மேலே ஏறி உட்காந்துருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள் எல்லா பேரும் சீக்கிரம் எந்திரிங்க அவர் செத்துற போறாரு அப்படின்னு பல கேலியான கருத்துக்களை பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க நடிகை நமிதாவோட கணவர் வீரேதர சௌத்ரி அவரும் இப்ப ஒரு பிரபலமான நடிகரா அறிமுகமாயிருக்காரு கலர்ஸ் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய உயிரே அப்படின்ற சீரியல் மூலமா இவரு நடிகரா அறிமுகமாயிருக்காரு இந்த நிலையில் நடிகை நமிதாவும் தன்னோட கணவரும் ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்க புகைப்படங்கள் அவ்வப்போது சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு இருக்கு நடிகை நமிதா சினிமாவில் இருக்கும்போது தான் பல சர்ச்சைகளை சந்திச்சிட்டு வந்தாங்க குடும்ப வாழ்க்கையிலாவது சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு பல ரசிகர்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க இதை பற்றினா உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்